பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை ஒருவன் வாழ்க்கையை எவ்வாறு கொள்ளை கொள்கிறது ஐயா? தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் பொருளியல் துறையில் எதை செய்ய முந்துவீர்கள்? பொருளியலில் திட்டமிட்ட வாழ்க்கை என்பது பற்றி ஐயா ஏதேனும் கூற விரும்புகிறீர்களா என்று அடுக்கடுக்கான வினாக்களை தொடுக்கிறார்கள் புலவர் மாநலவர்கள். இவற்றுக்கெல்லாம் தந்தை பெரியார் தரும் விளக்கங்களை கேட்டு நாமும் பயன்பெறலாம். வாருங்கள் நண்பர்களே. அரசாங்கத்தார் இப்போது நாட்டில் பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது என்று நினைத்திருப்பதெல்லாம் அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் இருப்பதைத்தான் பொருளாதார நெருக்கடி என்று கருதி இருக்கிறார்களே ஒழிய, குடிசனங்கள் வரி கொடுக்க முடியாமல் வாழ முடியாமல் இருக்கின்ற நிலைமையை ஒரு நாளும் பொருளாதார நெருக்கடி என்று கருதுவதாய் தெரியவில்லை. மனிதனுக்கு சுயநலமும் புகழ் ஆசையும் இல்லாமல் இருக்காது என்பது ஒரு அளவுக்கு உண்மைதான். ஆனால் அதற்கு சாதனம் செல்வம் சேர்ப்பது என்பது இயற்கையாய் ஏற்பட்டது அல்ல. செல்வம் அதாவது பணம் தேட வேண்டும் என்று கருதி அதில் இறங்கியவனுடைய வேலை அவனது வாழ்நாள் முழுவதையும் கொள்ளை கொண்டு விடுகிறது. பணம் சம்பாதிப்பதில் போட்டி, பணக்காரன் என்று காட்டிக்கொள்வதில் போட்டி, அதற்கேற்ற புகழ் சம்பாதிப்பதில் போட்டிகள் இத்தியாதி போட்டிகள் அவனது ஊக்கத்தை எல்லாம் கொள்ளை கொண்டு விடுகிறது. நான் ஒரு நிமிடம் அரசனாய் இருந்தாலும் முதல் முதல் திருமணம் முதலிய விழாக்களுக்காக பொருள் விளையத்தை தடுக்கவே தூக்கு தண்டனை நிபந்தனையுடன் சட்டம் செய்வேன். பொருள் நட்டம்தான் இன்று இந்தியாவுக்கு பிடித்த பெரும் பிணி என்று சொல்லுவேன். சம்பாதனை மார்க்கங்கள், பொருள் உற்பத்தி மார்க்கங்கள் நாளுக்கு நாள் அருகிக்கொண்டே போகின்றன. செலவு மார்க்கங்கள் தான் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே வருகின்றன. நமது மக்கள் வாழ்க்கைக்கு பொருளாதார கணக்கு வரவு செலவு திட்டமே கிடையாது. அப்படிப்பட்ட நாடு எந்த காலத்திலும் எந்த ஆட்சியிலும் பொருளாதார சௌக்கியத்தை உண்டாக்கவே முடியாது என்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். ஒரு பெரும் பொருளாதார அறிஞர் எப்படி பொருளாதாரத்தை பற்றி விளக்குவாரோ அதே போல மிக எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் பொருளாதாரத்தை விளக்குகிறார் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா அண்ணன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவை அமைத்து வினாவிடை முறையில் இந்த நூலை உருவாக்கி இருக்கிறார்கள். அன்றாடம் அந்த நூலிலிருந்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்கள் உறவுக்கும் நட்புக்கும் பகிருங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி, மீண்டும் சந்திப்போமா?